இன்று வரை உங்களாலே தர முடிந்திருக்கிறதா? ராஜீவ்காந்தியும் ஜெயவர்தனாவும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தத்தை குறைந்தபட்சம் வடக்கும் கிழக்கும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு தொன்மை தமிழரின் மாநிலம் என்பதையாவது ஒப்புக்கொண்டானா? ரெண்டு தனி மனிதர்களுக்கு இடையே நடந்த ஒப்பந்தம் இல்லை அது, ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை மீறுகிற போது இலங்கை அரசுக்கு எதிராக இந்திய அரசு எழுந்து நின்றிருக்க வேண்டாமா? இன்று காலையில் படிக்கிறேன், ரத்தம் கொதிக்கிறது நண்பர்களே. எனக்கு ஏன் தமிழனாய் பிறந்தேன் என்று இன்று இந்து பத்திரிகையை பிரித்து காலையில் படிக்கிறேன். மீனவர்களின் மீது இலங்கை கப்பற்படை தாக்குதல் நடத்துகிறது என்று சொல்வது ஆதாரமற்ற அவதூறு என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு வாக்குமூலம் வைக்கிறது. இலங்கை அரசினுடைய கப்பற்படை தமிழ் மீனவர்களை தாக்கி அழிக்கவில்லை என்று ராஜபக்சே சொல்லவில்லை, இலங்கை அரசு சொல்லவில்லை, மத்திய அரசு சொல்கிறது. முல்லை பெரியாரிலும் நீங்கள் எங்களுக்கு பாதகமாகத்தான் இருப்பீர்கள், பாலாறு என்று சொன்னாலும் நீங்கள் எங்களுக்கு பாதகமாகத்தான் இருப்பீர்கள், காவிரி என்றாலும் எங்களுக்கு பாதகமாகத்தான் இருப்பீர்கள். நான் இந்தியனாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் என்னை இந்தியனாக இருக்க விட நீ விரும்புகிறாயா என்பதுதான் கேள்வி. என்னை இந்தியனாக நீ இருக்க விடு. இந்த பக்கம் பாலாற்றில் தண்ணீர் வந்தால் தடுப்பதற்கு ஆந்திரம், ஆந்திராவின் பக்கம் தான் மத்திய அரசு நிற்கும். காரணம், காங்கிரஸ் அங்கே ஆளுகிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தேட வேண்டிய இடத்தில் படுத்த படுக்கையாய் கிடக்கிறது. எனவே உனக்கு தான் சொல்லி என்ன பயன்? நீ காங்கிரஸ்காரனா? காங்கிரஸை ஆட்சியில் கொண்டு வந்தாயா? 40 ஆண்டுகளுக்கு மேல் நடைபாதையில் பிணமாக போட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கிறாயே, உனக்கு எதற்கு பாலாறு என்று நினைக்கக்கூடிய புத்தி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வெறும் கட்சி அரசியல்வாதிகளே தவிர இந்த தேச நலன் சார்ந்த காந்தியவாதிகள் இல்லை. காந்தியம் என்பது கட்சியை தாண்டியது, மக்கள் அனைவரையும் சிந்திப்பது. பாலாற்றில் எனக்கு தண்ணீர் வராது, பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தில் தடுப்பான். காவிரியில் 205 டிஎம்சி தண்ணீரை தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாணையம் சொல்கிறது. உச்சநீதிமன்றம் என்பது என்ன, விளையாட்டு மைதானமா? சிறுவர்களின் விளையாட்டு மைதானமா? பொழுதுபோக்கு கூடமா? அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம். அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தூக்கி எறிந்தால் அந்த மாநில அரசு அப்பொழுதே கலைக்கப்பட்டிருக்க வேண்டும். கலைத்தீர்களா? இன்றைக்கு முல்லை பெரியார் விவகாரத்திலும் அந்த அணை உறுதியாக இருக்கிறது, ஆனாலும் அதை உடைக்க வேண்டும் என்கிறீர்கள். உடைக்கப்பட போவது முல்லை பெரியார் அல்ல, காலம் காலமாக கட்டி வளர்த்தெடுக்கப்பட்ட இந்திய ஒருமைப்பாடு. முல்லை பெரியாரில் ஒரு கல் அப்படி உடைத்து கடத்தப்பட்டால் இந்திய ஒருமைப்பாட்டில் இதயத்தின் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டு ரத்தம் வழிகிற சூழல் வரும். எனவே நான் சொல்கிறேன் நிறைவாக, எனக்கு இந்தியா வேண்டும், அதற்காக என் தமிழ் இனத்தின் உரிமைகளை தாரை வார்த்து விட முடியாது. நான் பாரதியை ஒழுங்காக படித்தவன். நல்லக்கண்ணையா அவர்கள் சொன்னார், பாரதியை பற்றி எழுதிய பல நூல்களில் நான் தமிழறிவு மணியன் எழுதிய கனவு மேற்பட வேண்டும் படித்து மகிழ்ந்தேன் என்று. நான் பாரதியை முறையாக படித்தவன், பள்ளி பருவம் தொட்டு அவன் கைதொட்டு கைபிடித்து நடந்தவன். பாரதி தான் எனக்கு பாதை போட்டு கொடுத்தான். எப்படி இந்த தேசத்தை நீ சிந்திக்க வேண்டும்? வாழிய செந்தமிழ், முதலில் என் தமிழ். எனக்கு 700 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே, 700 கோடி மக்களில் நான் யார்? நான் யார்? என் அடையாளம் என்ன? என் முகம் என்ன? என் முகவரி என்ன? என் தமிழ்தான் என் முகம், என் தமிழ்தான் என் முகவரி. அந்த தமிழ் பேசும் இனம்தான் என் உலகத்தின் அடையாளம். அதனால்தான் பாரதி தெளிவாக சொன்னான், முதலில் எதை பேசுகிறான் பார்க்க வேண்டும்,
வாழிய செந்தமிழ். அடுத்து சொன்னான் வாழ்க நற்றமிழ். கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போடுகிற தமிழன் வாழக்கூடாது என்பதுதான் பாரதியின் விருப்பம். அதனாலேதான் வாழிய தமிழர். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இலக்கண பிழை இல்லாமல் தலை தட்டாமல் அந்த கவிதை வர வேண்டும் என்றால் வாழிய செந்தமிழ், வாழ்க என் தமிழர் சொல்லலாமே, வாழ்க எம் தமிழர் என்று சொல்லலாமே, வாழ்க நற்றமிழர் என்று தான் பாரதி பேசுகிறார். இன உணர்வு இருப்பவன் தானடா தமிழன். இனத்தை மறந்தால், மொழியை மறந்தால், நீ தமிழச்சிக்கு மகனாக பிறந்தாலும் நீ தமிழனே இல்லை என்பது பாரதி எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். வாழிய செந்தமிழ். கொலவெறி தமிழை வாழச் சொல்லவில்லை அவன். தூக்கில் தொங்க வேண்டும் நீங்கள் அத்துணை பேரும், ரசனை கெட்ட மனிதர்கள். கொலவெறி பாடலை எழுதிவிட்டு பாடி நடித்திருக்கிற அந்த நண்பர் சொல்கிறார், உலக அரங்கிற்கு தமிழை கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். உலக அரங்கத்திற்கு தமிழை கொண்டு போயிட்டான். அதில் என்ன வேதம் நான் கூட, அது என்னதான் இருக்கிறது, ஒரு முறை போட்டு பார்ப்போமே. கையில கிளாஸ், நோ ஒன்லி இங்கிலீஷ், ஹேண்டில கிளாஸ், உனக்கு எவ்வளவு மமதை இருக்க வேண்டும். தமிழை கொச்சைப்படுத்துவதில், தமிழை களங்கப்படுத்துவதில், அதை பார்த்து ரசிப்பதில் 3 கோடி பேர் கேட்டிருக்கிறார். விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் கேவி மகாதேவனும் உயிரை கொடுத்து இசை யாகம் நடத்தினார்கள். கண்ணதாசனை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு கண்ணதாசனின் ஒவ்வொரு பாட்டு வரியையும் அமரகானமாக மாற்றினார்களே. அந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடிய பாட்டை என்றாவது அந்த பாடல் வெளிவந்த அடுத்த கணமே 3 கோடி தமிழன் கேட்டதாக வரலாறு உண்டா? உண்டா வரலாறு? கொலவெறியை 3 கோடி பேர் கேட்கிறான், கூச்சமாக இல்லை உங்களுக்கு. அதனாலேதான் அவன் சொன்னான் வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர். பிறகுதான் தேசியவாதி பாரதி சொல்கிறான், வாழிய பாரத மணித்திருநாடு. என் மொழிக்கும் என் இனத்துக்கும் சேகாரம் இல்லாத வரை எனக்கு பாரத மணித்திருநாடு வாழ வேண்டும் என்றான். இங்கே ஈழத்தில் என்ன பிரச்சனை என்றால், நண்பர்களை ஒன்றை சொல்லி நான் உங்களிடம் ஈழத்தை சொல்கிறேன், ஈழத்தில் என்ன பிரச்சனை நண்பர்களை ஒன்றை யோசியுங்கள். சுதந்திரம் என்பது எப்பொழுது வரும்? எது சுதந்திரத்தின் நல்லடையாளம்? சமத்துவம் எங்கே வரும்? 2 மார்க்சிய முதுபெரும் தலைவர்களை வைத்துக் கொண்டு நான் கேட்கிறேன், எங்கே சமத்துவம் வரும்? சகோதரத்துவம் இருக்கக்கூடிய இடத்திலே தான் சமத்துவம் வரும். உண்மையான சகோதரத்துவம் இருக்கக்கூடிய இடத்தில் சமத்துவம் வரும். உண்மையான சகோதரத்துவமும் சமத்துவமும் சிறக்கக்கூடிய இடத்திலே தான் சுதந்திர காற்று வீசும். ஈழத்தில் இருப்பவனுக்கு சகோதரத்துவத்தை தருவதற்கு சிங்களன் தயாராக இல்லையே. சமத்துவத்தை கொண்டாடுவதற்கு சிங்களனுடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லையே. பிறகு ஈழத்தில் இருப்பவன் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு வழிதான் என்ன? உலகம் யோசிக்க வேண்டும், உலகம் யோசிக்க வேண்டும், உலக நாடுகள் யோசிக்க வேண்டும். இனி ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழன் ஒரு தனி ஈழம் கேட்டோ அல்லது அரசியல் தீர்வுக்காகவோ சம உரிமை கோரிக்கை வைத்தோ போராடுகிற நிலையில் இல்லை. வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் மனநோயாளிகளாக மாறிவிட்டார்கள். வாழ்வாதாரம் முழுவதையும் இழந்து பிச்சையே எடுக்காத ஒரு தமிழர் பூமி உண்டென்றால் அது நேற்று வரை யாழ்ப்பாணமாக இருந்தது. இன்றைக்கு அங்கேதான் ஆளுக்கு ஆள் பிச்சை பாத்திரத்தோடு நிற்கிறார்கள். வாழ்வாதாரமே இல்லை. 1000 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தது இந்த அரசு. எவன் வீட்டு பணம்? இந்த இந்தியாவிலே இருக்கக்கூடியவனுடைய பணம். நான் இந்தியர்களை பாராட்டுகிறேன். 1000 கோடி ரூபாயை இலங்கைக்கு நீ ஈழ மக்களின் நிவாரணத்திற்காக கொடுக்கிறாயே, இது நியாயமா என்று குஜராத்தி கேட்கவில்லை, ராஜஸ்தானி கேட்கவில்லை, ஆந்திராவிலே குரல் வரவில்லை, கேரளாவிலே குரல் வரவில்லை. 1000 கோடி கொடுத்ததை அனைத்து இந்தியாவும் ஒப்புக்கொண்டது அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கட்டும் என்று.
நிவாரணம் எவனுக்கு கிடைத்தது? சிங்கள இராணுவ முகாம்களை வைப்பதற்குத்தான் கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து விட்டீர்களா? அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி விட்டீர்களா? யோசியுங்கள். இது ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழனுக்கு, இங்கே இருக்கக்கூடிய கடலூரிலும் விழுப்புரத்திலும் இருக்கக்கூடியவன் பலாமரத்தை பறிகொடுத்து விட்டு, முந்திரி காட்டை பறிகொடுத்து விட்டு முச்சந்தியிலே நிற்கிறான். நண்பர்களே, நெல் வயல் அழிந்தால் 6 மாத காலத்தில் மறுபடியும் நெற்கதிர்கள் எடுந்து நிற்கும். ஒரு பலாமரம் வேரறுந்து விழுந்தால் மீண்டும் ஒரு பலாமரம் வருவதற்கு 15 ஆண்டுகளுக்கு மேலாகும். ஒரு முந்திரி காடு முழுமையாக அழிந்து விட்டால் பசி நீக்கும் சோறு தருகிற வாழ்வாதாரத்தை வழங்கிய அந்த முந்திரி காட்டை நம்பியிருக்கிற மக்கள் மீண்டும் முந்திரி காட்டை உருவாக்க வேண்டும் என்றால் 15-20 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும். மொத்தமாக முடிந்து விட்டதே, மொத்தமாக முடிந்து விட்டதே. அவர்களுக்கு என்ன நிவாரணம்? முந்திரிக்காடு வரையில், கடைசி விளிம்பு வரை உள்ளே சென்று அவர்களுடைய கண்ணீர் குரலை கேட்ட மனிதன் வைகோ. ஜெயலலிதா முதலமைச்சர், முதலமைச்சர் ஜெயலலிதா ஹெலிகாப்டரில் போவார். மாயாவதியை தெரியுமா உங்களுக்கு? அவர் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து பேரணி நடக்கக்கூடிய மைதானத்திற்கு இடையே இருப்பது வெறும் 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டர் இடைவெளியை தாழ்த்தப்பட்ட தலித்துகளுக்காகவே வாழக்கூடிய மாயாவதி ஹெலிகாப்டரில் பவனி போய்தான் இறங்குவார். எங்கே நாடு போகிறது? காந்தி சொன்னார், நண்பர்களே, நிறைய வலியை உங்களிடம் கூட்டுகிறேன் நான். காந்தி சொன்னார், நீங்கள் காந்தியை இன்றைக்கும் தலித்துகளின் விரோதி என்று சொல்லக்கூடியவரை நான் பார்க்கிறேன். அம்பேத்கரை ஆராதிக்கக்கூடியவர்கள் காந்தியை எதிர்ப்பது என்ற முடிவோடு இருப்பவர்களையும் நான் பார்க்கிறேன். தலித்து என்றால் என்ன? தொல் பழங்குடியினர்தான் தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்கள்தான் இந்த மண்ணின் பூர்வ குடிமக்கள். ஆனால் தலித் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒடுக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், ஒடுக்க